வில்லேஜ் குயின்ஸ்னாலே திறமையான சமையல பாக்குறதுக்கு அழகாவும் சாப்பிடறதுக்கு சுவையாவும் செம்மையா செஞ்சு காட்டுவாங்க. இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா, நோட்டுக்கடை ஸ்டைல்ல சில்லி சிக்கன் செய்ய போறோம். சுவையா சில்லி சிக்கன் செஞ்சு சூப்பரா ஒரு குழி பிடிக்க போறோம். எங்களோட உழைப்பாளையும் உங்களுடைய ஆதரவாலையும் எங்களுடைய சமையல தொடர்ந்து பயணிப்போம். சமைக்க போறோம் நாங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க. வாங்க சமைக்கலாம். டீ போட்டுக்கிறேன். டீ டீ எல்லாருக்கும் பிடிச்ச டீ. சில்லி சிக்கனுக்கு வந்து இந்த மாதிரி வெங்காயம் நல்லா பெருசு பெருசாக வெட்டிக்கணும். அப்போ தான் சில்லி சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சில்லி சிக்கன் வந்து கொடை மிளகாய் கட்டங்கட்டமாக வெட்டிக்கணும். சில்லி சிக்கன் செய்யறதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சிருக்கோம். சிக்கன்ல மசாலா கலந்துக்கலாம். முதல்ல சிக்கனை சேர்த்துக்கிறோம். நாலு கிலோ சிக்கனுக்கு அரை கிலோ கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கிறோம். சில்லி சிக்கனாலே அந்த கலர் தான் வந்து முக்கியம். அதுக்காக நாங்க வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். 200 கிராம் இஞ்சி வந்து சேர்த்துக்கிறோம். 200 கிராம் பூண்டு விழுது. சிக்கன் பகடை நல்லா சாஃப்டா வரதுக்கு முட்டையை உடைச்சு ஊத்திக்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
சிக்கனையும் மசாலாவையும் நல்லா கலந்துறோம். சிக்கனையும் மசாலாவையும் நல்லா கலந்தாச்சு. இதை வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். சிக்கன் பொரிக்கே வாணல வச்சுக்கிறோம். சில்லி சிக்கன் பொரிக்கிறதுக்கு முதல்ல சுத்தமான கல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். மசாலா ஊற வச்ச சிக்கனை பொரிச்சுக்கலாம். மசாலா கொட்டி வச்சாச்சு, காய் வெட்டி வச்சாச்சு, சிக்கனை பொரிச்சாச்சு. சில்லி சிக்கன் பண்றதுக்கு வாணல் வச்சுக்கிறோம். பாத்திரம் சூடாச்சு, எண்ணெய் சேர்த்துக்கிறோம். ஒரு கிலோ நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம், வெங்காயம் லேசா வதங்கிடுச்சு, இப்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விடுத்து 100 கிராம் சேர்த்துக்கிறோம். பரோட்டா சப்பாத்திக்கெல்லாம் வந்து தொட்டு சாப்பிட்ற மாதிரினா நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். நாங்கள் வந்து சில்லி சிக்கனாகவே சாப்பிட போகிறோம், அதனால் வந்து தண்ணி கம்மியாகவே ஊற்றிக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் மூட வச்சுக்கலாம். அடுப்பு வந்து கிடுகிடுன்னு எரிய விடாதுங்க, மிதமான சூடுல எரியணும்.
மிளகு தூள மேலோட்டமா தூவிக்கலாம். ரோட்டுக்கடை சில்லி சிக்கன் ரெடி ஆயிருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றோம். சில்லி சிக்கன் செம்ம டேஸ்ட்ங்க, ருசியை சொல்லவே வார்த்தை இல்ல. ரோட்டுக்கடை சில்லி சிக்கனை தோத்து போடும், நாங்க செஞ்ச சில்லி சிக்கனா அவ்வளவு ஒரு சுவைங்க. அடடடா, நாங்க செஞ்ச சில்லி சிக்கன் சுவை வேற லெவல்ல இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம வில்லேஜ் குயின் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். பை.